பல்லு எடுத்திருக்கீங்க, அதை பிரிட்ஜா போடணுமா இல்ல இம்ப்ளான்டா போடணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட பேரு டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர் பதிய ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இம்ப்ளான்டாலஜிஸ்ட். 7000 மேல டென்டல் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன், 850 மேல ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு நீங்க ஒரு பல்ல எடுத்துக்கலாம், அந்த பல்ல வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு மூணு சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு சாய்ஸ் பாத்தீங்கன்னா கல்ட்டி மாற்றுறது, பெருசா இப்ப பிராக்டிஸ் பண்றது இல்ல. ரெண்டாவது ஆப்ஷனா என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிரிட்ஜ்னு சொல்லிருப்பாங்க. பிரிட்ஜ்ன்றது என்னன்னா, நம்ம நார்மலா உங்களோட ஹைவேஸ்ல இருக்கிற பிரிட்ஜ் மாதிரி தான். பிரிட்ஜ்ன்றது என்னன்னா உங்களுக்கு மினிமம் ரெண்டு பில்லர் வேணும், அந்த ரெண்டு பில்லருக்கு மேல கனெக்ட் பண்ணி ஒரு இது வருது. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பல்லு இல்லைன்ற பட்சத்துல ரெண்டு பல்லோட சப்போர்ட்டை எடுத்து மூணு பல்லா கட்டுறது. இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபிக்ஸட் ஆப்ஷன். ஆக்சுவலா ஃபிக்ஸட் ஆப்ஷன்ன்றது நீங்க கழட்டுறதுக்கு தேவை கிடையாது. சோ இட்ஸ் அன் அக்செப்டபிள் ஆப்ஷன். ஒரு ஏறக்குறைய 150-200 வருஷமா இந்த பிரிட்ஜ்ன்றது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். ஆக்சுவலா டேமேஜ் பண்ற மாதிரி, இந்த டேமேஜ்னால ஃபியூச்சர்ல அடியில சொத்தைகளோ இல்ல ஏதோ ஒரு ஈர் நோயோ வர்றதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம சில டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் வந்து பிரிட்ஜ் பண்றப்ப அந்த பல்லுக்கு இன்டென்ஷனலா ரூட் கெனால் பண்ணுவாங்க. சோ அந்த ரூட் கெனால் பண்றதுனாலயும் அகைன் நீங்க ஒரு நல்லா இருக்கிற பல்ல தேவையில்லாம அதை உள்ள போய் நோண்டுற மாதிரி. ஆக்சுவலா ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட் கெனாலோ இல்ல பிரிட்ஜ் போட்டாலோ யூஸ்வலா இதோட டைம் பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ்ன்ற லைஃப் டைம் நம்ம பார்ப்போம். சோ அந்த 15 இயர்ஸ் லைஃப் டைமுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அந்த பல்ல நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நேரிடலாம். சோ இப்போ ரெண்டு பல்ல கனெக்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பல்ல பிரச்சனை வந்தாலும் அந்த ஹோல் பிரிட்ஜ் நம்ம கழட்டிட்டு அந்த ஒரு பல்லையும் நம்ம எடுத்துட்டு திரும்ப இன்னும் ரெண்டு பல்லுக்கு முன்னாடி போற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு பல்லா நீங்க டேமேஜ் பண்ற மாதிரி உள்ள ஒரு நிலைமையில தான் வந்து முடியும். இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆக்சுவலா. சோ இதனால தான் இதோட அடுத்த ஆப்ஷனா இருக்குறது தான் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது. இம்ப்ளான்ட்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பல்லு இல்லேனா அந்த பல்லோட எலும்புல இருந்தே நம்ம வந்து சப்போர்ட் எடுக்கிறது. இது எப்படி எடுப்போம்னா, ஒரு டைட்டானியம்ன்ற மெட்டீரியல், அதாவது மெடிக்கல் கிரேட் டைட்டானியம் எலும்புக்குள்ளால சர்ஜிக்கலா பிளேஸ் பண்ணிரோம். அது எலும்போட சேந்துரும். ஆக்சுவலா அதோட ப்ரோசிஜர் பேர் வந்து ஆஸ்டியோ இன்டகிரேஷன் சொல்லுவோம். ஒன்ஸ் அது எலும்போட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல நம்ம பல்லு கொடுக்கிறது தான் வந்து அந்த கான்செப்ட் ஆக்சுவலா. சோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற ரெண்டு நேச்சுரல் பல்ல நம்ம தொடவே போறது இல்ல. அது எப்படி இருக்குதோ அவங்க லைஃப் டைமுக்கு அப்படியே தான் இருக்கும். இது வந்து உங்க நேச்சுரல் பல்ல எப்படி நம்ம பிசியோலாஜிக்கலா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நேச்சுரல் டூத் சொல்லுவோம். சோ அந்த பல்லுக்கு எப்படி வேர் இருக்கோ அதே மாதிரி இந்த டைட்டானியம் இம்ப்ளான்ட் வந்து வேரா செயல்படும். அதுக்கு மேல நமக்கு தேவையான ஜிர்கோனியா பல்லோ இல்ல மெட்டல் செராமிக் பல்லோ அதுக்கு மேல நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பக்கத்து பல்லையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நம்ம எடுத்த பல்லையும் நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்குள்ள இது வரும். லைஃப் டைமுக்கு ஆல்மோஸ்ட் இம்ப்ளான்ட் சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா 98% சக்சஸ் ரேட். சோ லைஃப் டைமுக்கு ஆக்சுவலா நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சோ ஒரு பல்லு உங்களுக்கு இல்லாம பிரிட்ஜா இம்ப்ளான்ட்டானு யோசிச்சீங்கன்னா இம்ப்ளான்ட் இஃப் பாசிபிள் 100% கோ ஃபார் இம்ப்ளான்ட். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.